தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சாந்தாமாணிக்கம் கிராமத்தில் சுடுகாட்டிற்கு செல்ல வசதி இல்லாததால் வாய்க்காலில் இடுப்பளவு நீரில் இறந்தவர் உடல் தூக்கிச் செல்லப்பட்டது. சுடுகாட்டிற்கு செல்லும் வழியில் உள்ள கால்வாயின் குறுக்கே பாலம் இல்லாத நிலையில் உயிரிழந்த மூதாட்டி சீதாலட்சுமியின் உடலை ஊர் மக்கள் இடுப்பளவு நீரில் எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 13,500 கிலோ எடை கொண்ட லாரியை 111 கிலோமீட்டர் தூரத்திற்கு இழுத்து இளைஞர் ஒருவர் சாதனை படைத்துள்ளார். தாமரை குட்டிவிளை பகுதியைச் சேர்ந்த கண்ணன் அப்பகுதியினரால் ஸ்ட்ராங் மேன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஏற்கனவே 9.30 டன் எடை கொண்ட லாரியை 90 மீட்டர் தூரத்திற்கு கயிறு கட்டி இழுத்து சாதனை படைத்துள்ளார். தற்போது 14 டயர்கள் கொண்ட 13.5 டன் எடையிலான லாரியை எந்த செலவும் பண்ணாம அவங்க சமையல் அறையில இருந்தே ஹோம் பேக்கரி பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 4 நிமிடத்திற்கு இழுத்து சாதனை புரிந்துள்ளார். இதனை சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அங்கீகரித்துள்ளது. கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டு கண்ணனுக்கு பாராட்டு தெரிவித்தனர். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தியின் எதிரொலியாக கோவை பாலசுப்ரமணியம் நகரில் உள்ள பொது கழிப்பிடத்தில் 8 கழிவறைகளுக்கு கதவுகள் பொருத்தப்பட்டுள்ளன. புளியகுளம் 66வது வார்டு பாலசுப்ரமணியம் நகர் பகுதியில் உள்ள கழிப்பிடத்தில் இருந்த 8 கதவுகள் உடைந்திருந்த நிலையில் அகற்றப்பட்டது. 3 நாட்களாகியும் கதவுகள் அமைக்கப்படாததால் கழிப்பிடத்தை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் தவித்து வந்தனர். பொதுமக்கள் படும் அவதி குறித்து News18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக மாநகராட்சி அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் 8 கழிப்பிடத்தின் கதவுகளும் மீண்டும் பொருத்தப்பட்டுள்ளன. பண மோசடி வழக்கில் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் இன்று காலை 11 மணிக்கு ஆஜராக டெல்லி போலீசார் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளனர். இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் தொழிலதிபர் மனைவியிடம் 200 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் பாலிவுட் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் பெயரையும் அமலாக்கத்துறை சேர்த்தது. மோசடி பணத்தில் சுகேஷ் சந்திரசேகர் நடிகை ஜாக்லினுக்கு விலை உயர்ந்த பரிசுப் பொருட்களை வாங்கிக் கொடுத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கு தொடர்பாக கடந்த 14ஆம் தேதி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முன்பு நடிகை ஜாக்லின் ஆஜரானார். அன்று அவரிடம் 8 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக முதியவர் ஒருவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். பழனி அருகே புளியமரத்து சட்டு பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் கட்டட வேலை செய்து வருகிறார். 60 வயது நிரம்பிய குமார் மனைவியை பிரிந்து தனியாக வாழ்ந்து வரும் நிலையில் அதே பகுதியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்ததாக சிறுமியின் பெற்றோர் பழனி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் முதியவரின் குட்டு அம்பலமானது. கேரள மாநிலத்தில் காணாமல் போன பூனை 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உரிமையாளரிடம் வந்து சேர்ந்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டயம் மாவட்டம் புதுப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த உஷாமா என்பவர் 2016 வாங்கிய பூனைக்கு ரதீஷ் என பெயரிட்டு வளர்த்து வந்தார். கொரோனா ஊரடங்கு நேரத்தில் காணாமல் போன பூனை கிடைக்கவில்லை. இந்நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் கிராமத்திற்கு மீண்டும் வந்த பூனை தனது உரிமையாளரை கண்டதும் அவர் மீது அமர்ந்து கொண்டது. 2 ஆண்டுகளுக்கு பின்பு பூனை திரும்பிய செய்தியை அறிந்த அக்கம்பக்கத்தினர் பூனையை கண்டு கொஞ்சி செல்கின்றனர். பிரேசிலில் ஆயிரக்கணக்கான முதலைகள் கடற்கரையில் ஒதுங்கிய காட்சி வெளியாகியுள்ளது. திடீரென கடற்கரைக்கு முதலைகள் படையெடுத்ததால் உள்ளூர் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ட்விட்டரில் பகிரப்பட்ட இந்த வீடியோவில் கடற்கரையில் பல முதலைகள் ஓய்வெடுக்க சில முதலைகள் ஊர்ந்து கொண்டிருந்தன. மேலும் சில முதலைகள் கடலில் மிதந்து கொண்டிருந்ததால் கடல் நீரில் இயற்கைக்கு மாறான ஏதேனும் பொருள் கலந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்றைய குழந்தைகளுக்கு தேசப்பற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சம்ஸ்கர் பாரதி என்ற அமைப்பின் மூலமாக தேசப்பற்றை ஊக்குவிக்கும் நாட்டிய நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைய குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு திரைப்படம் குறித்து தெரிந்த அளவிற்கு சுதந்திர போராட்ட தலைவர்கள் குறித்து தெரியவில்லை என வேதனை தெரிவித்தார்.
தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்காசி தீண்டாமை போன்றவை நிகழாமல் தடுக்க வேண்டும் என்றார். இன்று நம்ம சுதந்திரத்தை கொண்டாடி 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக நம்மால் எந்த விதத்திலும் பாகுபாடை நம்மால் ஒப்புக்கொள்ளவே முடியாது. பள்ளிகளிலும் சரி, கல்லூரிகளிலும் சரி, சமூகத்திலும் சரி, ஊரிலும் சரி, நாட்டிலும் சரி, இந்த பாகுபாடு நிச்சயமாக இருக்கக்கூடாது. அந்த பாகுபாடு நிச்சயமாக கலைந்து ஒழிக்கப்பட வேண்டியது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பள்ளி சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மளிகை கடைக்காரர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆரைமலையைச் சேர்ந்த நன்ராஜ் மளிகை கடைக்கு வரும் சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்துள்ளார். சிறுமிகள் இதனை வெளியில் சொல்லாமல் தவிர்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. அப்போது 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் மளிகை கடைக்காரரின் சீண்டல்கள் குறித்து கூற இதுபற்றி தலைமை ஆசிரியை காவல்துறையில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். 3 ஆண்டுகளாக வெளி உலகை காணாமல் இருட்டு வீட்டில் வசித்த அண்ணன் மற்றும் சகோதரிகளை அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்கு சேர்த்துள்ளனர். ஆந்திர மாநிலம் அனந்தபூரைச் சேர்ந்த திருபால் செட்டி, 45 வயதான இவருக்கு ஒரு அக்காள் மற்றும் தங்கை உள்ளனர். கொரோனா காலத்தில் பெற்றோர் ஒவ்வொருவராக இறந்துவிட திருபால் செட்டி மட்டும் ஒரு நாளைக்கு ஒருமுறை வெளியே வந்து உணவு வாங்கிக் கொண்டு பின் தாளிட்டுக் கொள்வாராம். அண்மையில் மின்சாரமும் வீட்டில் துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசவே பொதுமக்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று அழுக்கு படிந்து காணப்பட்ட மூவரையும் காவல்துறையினரின் உதவியுடன் மருத்துவமனையில் சேர்த்தனர்.